வெள்ளையனுக்கு எதிரான இயக்கங்களில் ஈடுபடுத்தி நாட்டு விடுதலைக்காக போராடி சிறை சென்ற தியாகி டி ஆர் ராமலிங்கம் என்ற செல்லப்பா என்பவர் திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டிருந்ததற்கான குறிப்புகள் உள்ளன. அவர் சிறையிலிருந்து விடுதலை கிடைத்து வெளிவந்த பிறகு ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தினம் மற்றும் குடியரசு தினத்தை முன்னிட்டு இவரையும் இவர் குடும்பத்தையும் மாவட்ட ஆட்சியர் அழைத்து விருந்து செய்வது வழக்கம். இந்த ஆண்டும் இவரது குடும்பத்திற்கு விருந்து அளிக்கப்பட்டது. வணக்கம். இன்று 72வது குடியரசு தின விழாவின் போது நம்ம முன்னாள் தியாகிகளுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக மரியாதை செய்து நிமித்தமாக மதிப்புக்குரிய ஐயா ராமலிங்கம் என்ற செல்லப்ப ஐயர் அவர்களுடைய பேரனாகிய ஆசிரியர் மூத்த ஆசிரியராகிய ராமலிங்கம் ஐயா அவர்களுக்கு இந்த பொன்னாடை போர்த்தி மாவட்ட நிர்வாகம் சார்பாக கௌரவம் செய்தோம். தியாகிகளுடைய பழைய வரலாறு எல்லாம் அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள். எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. இந்த ஒரு அரிய வாய்ப்பினை மாவட்ட நிர்வாகம் தாசில்தாருக்கு வழங்கப்பட்டது. இதை அவர்களுக்கு கௌரவம் செய்வதில் நாங்கள் ஒரு புண்ணியமாக கருதுகிறோம். இந்த வாய்ப்பினை உரையை நன்றி. என் பேர் வந்து ராமலிங்கம். எங்கள் தாத்தா தான் வந்து சுதந்திர போராட்ட தியாகி. அவருக்கு வந்து நாட்டு மேலே ரொம்ப பற்றுதல் உண்டு. அவர் வந்து நாட்டுக்காக சிறைக்கு சென்றவர். ரெண்டாவது வந்து இது வந்து அந்த காலத்திலிருந்தே ஒவ்வொரு சுதந்திர தினத்துக்கும் எங்களை வந்து கூப்பிட்டு மாத்திட்டா பள்ளியில் வச்சு நிகழ்ச்சியெலாம் நடக்கும். அப்போ நாங்கள்லாம் குடும்பத்தோடு போய் கலந்துக்கிடுவோம். கலெக்டர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா அங்கே ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணுவாங்க எங்களுக்கு, எங்கள் குடும்பத்துக்கு. அப்படியே வழி வழியாக அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த கொரோனா காலமாக இருக்கிறதுனால இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள், நமது திருநெல்வேலி டவுன் வட்டாட்சியர் அவர்கள் கலெக்டர் சார்பாக ஐயா அவர்கள் வந்து இது வரைக்கும் முதல்ல சுதந்திர தினத்துக்கும் பொன்னாடை அணிவிச்சாங்க. அதுக்கப்புறம் இப்போ குடியரசு தினத்துக்கும் இந்த கொரோனாவுக்காக வீட்டுக்கே மரியாதை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நல்ல முறையில் செய்கிறாங்க. அதுதான் நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு நாங்கள் வந்து எங்கள் குடும்பத்தின் சார்பாக முதல் நாளே எல்லா ஏற்பாடும் செஞ்சு நாங்கள் இத்தனை மணிக்கு வரோம் அழைப்பதெல்லாம் கொடுத்து எவ்வளவு ஒரு திருப்தியாக இருக்குது. அதாவது இது வந்து எங்கள் தாத்தாவுக்கு சேர வேண்டியது, இப்போ நாங்கள் அவருக்காக நாங்கள் வாங்குகிறோம். இப்போ அவர் இது இருந்திருந்தார்னா இன்னும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு எங்கள் சுதந்திர போராட்ட தியாகியினுடைய குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.